Hi all, MC Kamalhasan here along with MC Nathani Arvindan from Chennai Event MCs. This live is exclusively for New Year 2018 event. That is what's going to happen in New Year 2018. So a lot of people celebrate a lot of functions, and one such function is our one such event, more than saying function, it's Carnival சொல்லலாம், event அப்படின்னு சொல்லலாம், grand ceremony சொல்லலாம், festival, திருவிழா அதுதான் festival சொல்ல தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். நியூ இயர் அவ்வளவு முக்கியம் எல்லாருக்குமே. நியூ இயர் வந்து ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எதுக்காக பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் நந்தினி வில் ஷேர். சோ இன்னைக்கு இந்த லைவ் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லிடுறேன். இந்த கொலாபரேஷனுக்காக தான் இந்த மெயின் லைவ். சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் கூட நீங்க எப்படி டை அப் பண்ணி இந்த நியூ இயர் வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். சோ அது ஒரு மூணு நாள் பார்த்தா இந்த லைவ் நாங்க பிரிக்க போறோம். என்ன அப்படின்னா, first thing Nandini will explain to you about why new year is being celebrated, and then I will share with you eppon vandha new year kana booking aarambikkudhu, enna la new year events la pandranga appdi solittu, and then Nandini would again say yaar yaar la collaborate panna mudiyum new year event bodhu enna mariyana collaborations are welcome appdi solittu. Not only even professionals, clients can also collaborate. Adukapram adhula edha illa left out point irukku, eppdi collaborate pannalam, enna eppdi contact pannanum, what are the commercials, what would be the benefits for the clients, even professionals. இதுதான் இன்னைக்கு லைவ் இருக்கும் போது. இட்ஸ் கோயிங் டு பீ லிட்டில் கிறிஸ்ப் லைவ், நாட் லைக் அவர் யூஷுவல் லைவ். 1 hour தான் போகாது, 10 minutes தான் நாங்க பிளான் பண்ணோம், கிறிஸ்பா எடுத்து போறோம்னு சொல்லிட்டு. சோ எண்ட் ஆஃப் திஸ் லைவ் வாட் ஆர் எக்ஸ்பெக்டிங், இந்த லைவ் முடிஞ்ச உடனே வெதர் யூ ஆர் an event professional or you are a client, இந்த நியூ இயரை நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கு இன்ன இருந்தே நீங்க ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதை நான் அந்த லைவ்ல சொல்றேன், ஏன் எவ்வளவு ஃபாஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. யூ கேன் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் அஸ், எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க உங்களுக்கு பண்றோம். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு க்ரோ, எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேவ் a great entertainment. So over to Nandini to explain how new year is being celebrated and why it's being celebrated. Okay, so first of all, when the UN long awaited festival because இது வந்து பாத்தீங்க இந்தியால வந்து maybe ஒரு அளவுக்கு வந்து இப்பதான் few years முன்னாடி வந்து நியூ இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பட் நம்மளோட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ இயர்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து கிறிஸ்துமஸோட கம்பைன் பண்ணதுனால அங்க ஒரு 5 days பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா லீவா இருக்கும். சோ அந்த 5 days முன்னாடி இருந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க ப்ரிபரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் 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 அந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் அந்த சாங் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் மெரி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் பாடே பாடே வரும். அண்ட் எங்க மாதிரி கூட பொங்கலையும் சேர்த்துப்போம், மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். ஹாய் நந்தி, ஹாய் அருண், ஹாய் தமிழ், எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். சோ பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு லாங் அவைட்டட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருக்குன்னு சொல்றது என்னென்னா சோ லாஸ்ட் 5 இயர்ல வந்து இதுல வந்து தாக்கம் பண்ணா அதிகமாயிருக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. சோ நியூ இயர் ஈவ் அப்படி சொல்றாங்க, நியூ இயர் ஈவ்னா இது டிசம்பர் 31st இன்னி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த 6 மணில இருந்து அப்படியே வெளி வெளிக்கு ஆரம்பிச்சு பாருங்க, அந்த 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 சிட்டியில சத்தம் கேக்குது, அண்ட் 12 மணிக்கு பார்த்தா சம்மயா வந்துறாங்க. சோ இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்க இதை சாங்கரா நீங்க இருக்கலாம் இல்ல, அண்ட் மத்தவங்க அசோசியேட் இருக்காங்க, உங்க என்டர்டைனர் இருக்காங்க, பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்டால் ஆக்டர்ஸ் இருக்காங்க, இவெண்ட் மேனேஜர் இருக்காங்க. என்னோட ப்ரொஃபைல யாருக்காவது வந்து சரியா வாய்ஸ் கேட்கல அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு வந்து இஷ்யூ இருந்தது, என் லேப்டாப் வந்து லாங் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நந்தியோட வாய்ஸ். ரெக்வஸ்ட் யூ டு விசிட் நந்தினிஸ் ப்ரொஃபைல், என்னோட ப்ரொஃபைல் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா நான் கமெண்ட்ல நந்தினியோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன்.
ஐவ் கிவன் இன் மை டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ நந்தினி ப்ரொஃபைல ஜாயின் பண்ணீங்க நீங்க ரெண்டு பேர்ல யாருல வந்தாலும் பிரச்சனை கிடையாது எண்ட்ல வியூ கம்மி ஆயிடுச்சு எல்லாம் போச்சுக்க மாட்டேன் அதனால வந்து ப்ளீஸ் விசிட் எங்களோட பர்பஸ் வந்து வி வாண்ட் யூ டு டிசர்வ் இட் ப்ராப்பர்லி அகைன் டிஸ்கிளைமர் என்னோட ப்ரொஃபைல உங்களுக்கு சரியா வாய்ஸ் கேட்கலாம் ப்ளீஸ் விசிட் நந்தினிஸ் ப்ரொஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகே கமிங் பேக் சோ நியூ இயர் யார் கொண்டாடுறா எப்படி கொண்டாடுறாங்க சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்ல ஆரம்பிச்சு நியூ இயர் வரைக்கும் போகுது சில நேரத்தில் அப்படியே பொங்கல் வரைக்கும் கூட போகும் அந்த ஜான்வரி 15th வரைக்கும் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் தான் அதுக்கப்புறம் பிப்ரவரில எக்ஸப்ட் வேலண்டைன்ஸே உங்களுக்கு வேற செலிப்ரேஷன்ஸ் கிடையாது ஜான் எண்டு பிப்ரவரி மார்ச்ல தான் சோ அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு பொங்கல் வரைக்கும் இட்ஸ் செலிப்ரேஷன் டைம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மேண்டேட்ரி லீவ்ஸ் இருக்கும் கிறிஸ்மஸ் லீவ்ஸ் இருக்கும் சோ நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் சோ எப்போ வந்து இந்த செலிப்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னா தோ தி ஆக்சுவல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் கிறிஸ்மஸ்னாலும் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இந்த அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ் ஈவன் இன் செப்டம்பர் மோஸ்ட்லி அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சிடும் இந்த இவெண்ட் ரிலேட்டட் பீப்பிள் தான் வந்து புக்கிங் ஆகிற டைம் இருக்கு யாரை பார்த்தாலும் இவெண்ட் ரிலேட்டட் பீப்பிள் வந்து நீ புக் ஆயிட்டா நியூ இயர் என்கொயரி வந்துருச்சா நான் புக் ஆயிட்டா எனக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படின்றதுதான் இந்த அக்டோபர் நவம்பர்ல வந்து நிறைய பேச்சு அடிப்படும் சோ அதுக்காக தான் இந்த லைவ் பண்ணுவோம் சோ தட் இட்ஸ் ஹை டைம் இப்ப எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருமே சேர்ந்து வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக அவங்க என்டர்டைன் பண்ணணும் நம்மளும் ஏர்ன் பண்ணணும் நம்மளும் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலான ஒரு ஈவெண்ட் பண்ணி அதுக்கான லைவ் தான் இது இதுல புக்கிங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் அக்டோபர் இட்ஸ் அண்ட் நவம்பர்ல இன்னும் பீக்கா போகும் சம்டைம்ஸ் லாஸ்ட் மினிட் என்கொயரி வரும் லாஸ்ட் மினிட் புக்கிங் தான் நடக்கும் டிசம்பர் 31st தான் உங்களுக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு தான் ஈவெண்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பீக் டிசம்பர் 31st ஸ்டார்டிங் ஈவினிங் 3:00 ஆரம்பிச்சு இல்ல 5-6 அப்படி ஆரம்பிச்சு மிட் நைட் 12:00 வரைக்கும் போகும் இதுதான் ஆக்சுவல் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் நடக்க போகுது மொத்தமே அந்த 6-8 hours தான் ஐதோ டிசம்பர் 31st ஈவினிங் 3:00 ஆரம்பிச்சு எனி டைம் ஆப்டர் 3 ஆரம்பிச்சு மிட் நைட் 12 ஆர் மேக்ஸிமம் 2 வரைக்கும் நடக்க போகுது நியூ இயர் ஈவ் அதுக்காக இந்த 3 months ப்ரிப்பரேஷன் நடக்க போது 3 months முன்னாடி இந்த புக்கிங்ஸ் நடக்குது ஸோ இதுக்கு ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்ன பண்ணணும்னா நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்காக ஏன்னா எல்லாருமே நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க ஓகே நம்மளும் நியூ இயர் ஈவென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து நம்ம சேஸ் பண்ணிட்டே போய் நியூ இயர் ஈவென்ட் நம்ம எங்க பண்ண போறோம் எப்படி ஆர்டர் கிடைக்க போகுது நிறைய பேருக்காக ஒரே டைம்ல மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் பண்ணவங்க ஒரு பண்ணியவர் இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி என்கொயரிஸ் இருக்கு சில இடத்துல நானும் நந்தினி ஹோஸ்ட் பண்ணுவோம் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் மை டீம் மெம்பர்ஸ் வில் பி ஹோஸ்டிங் அது மாதிரி கண்டிப்பா எங்க மூலமா நிறைய புக்கிங்ஸ் இந்த தடவை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் அந்த வகையில வந்து யூ ஷுட் பி வெல் ப்ரிப்பேர் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ் உங்க கையில ரிசோர்ஸ் இருக்கணும் உங்க கையில ஆர்டர்ஸ் இருக்கணும் கரெக்டான பிளான் இருக்கணும் இது இருந்ததுன்னா நியூ இயர்க்கு வந்து நீங்க கிளைண்ட்டு வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம நம்பி வர கிளைண்ட் ஏன்னா நியூ இயர்க்கு வர கிளைண்ட்ஸ் வந்து 1000 rupees 2000 rupees 3000 சொல்லி டிக்கெட்ஸ் பாசஸ் வாங்கிட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் ஓகே தேங்க்ஸ் சக்தி ஃபார் ஸ்பெடிங் தீஸ் வேர்ட்ஸ் ஸோ 3 months வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது எப்படிலாம் புக்கிங் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும் இமெயில்ஸ் வரும் உங்ககிட்ட ப்ரொபோசல்ஸ் கேட்பாங்க இவெண்ட் மேனேஜராக இருந்தாலும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் எம்சியாக இருந்தாலும் கிளைண்ட் கிட்ட வரது இந்த மாதிரி நியூ இயர் பண்ணலான் இருக்குங்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் கேட்பாங்க ஸோ இவெண்ட் மேனேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பீ ப்ரிப்பேர்ட் வித் த பிளான்ஸ் என்ன பண்ணலாம் ஸோ ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிளைண்ட் கேட்டாலும் கொடுத்தது பதில் இன்னிலேருந்தே உட்காந்து பிடிஎஃப் பிபிடியாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு நியூ இயர்க்கு என்னலாம் பண்ணலாம் ஒரு காக்டெயில் பார்ட்டியாக தான் என்ன பண்ண போறீங்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் என்ன பண்ண போறீங்க கிட்ஸ் இருக்கிறதா என்ன பண்ண போறீங்க ஏன்னா நியூ இயர்னு போது பலதரப்பட்ட மக்கள் இருக்க போறாங்க ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் ஒரு நியூ இயர் அப்படின்போது ஈவெண்ட்ஸ் தேவை அதில் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வேணும் ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் வேணும் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வழக்கமாக இருக்கிறதோட அன்னைக்கு வந்து நிறைய மெனு இருக்கணும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக பார்ப்பாங்க நிறைய இடத்துல லிக்வர் பார்ட்டி ஆல்மோஸ்ட் லைக் 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கோலிக் பார்ட்டியாக இருக்கும் தோ வி ஆர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஆல்கோலிக் பார்ட்டிஸ் நாங்கள் யூஸ்லவே சொல்லிடுது ஃபுல் ஆல்கோல் பார்ட்டி நாங்கள் ஹோஸ்ட் பண்ண மாட்டோம் எங்கள் டீமை பொறுத்தவரைக்கும் வி டோன்ட் டூ இட் ஒரு இவெண்ட் லைஃப் இட்ஸ் அ பார்ட் வி டூ இட் அது கம்ப்ளீட்லி ஆல்கோல் பார்ட்டி பர் பார்ட்டியாக தான் வி ஆர் அ பிரின்சிபல் வி டோன்ட் டூ இட் தோ வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் சம்மன் ஹூ ட்ரிங்க்ஸ் ஆல்கோல் எங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கு அந்த வகையில் வந்து பர்சனல் நியூ இயர் அப்படின்னும் போது 50-80% வந்து நிறைய இடத்துல லிக்வர் பார்ட்டி இருக்கும் அண்ட் டெக்கரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கிராக்கர்ஸ் டிஜே டான்ஸ் இதெல்லாம் தான் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஒரு நியூ இயர் அப்படின்னு சொன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எக்ஸ்பர்டான இவெண்ட் மேனேஜர்ஸ் தான் தே வில் பி ஏபிள் டு ஷேர் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட சஜஷன்ஸ் கூட நீங்க தாராளமா ஷேர் பண்ணுவாங்க லெட்ஸ் ஷேர் திங்ஸ் அண்ட் க்ரோ டுகெதர் கொலாபரேட் அண்ட் க்ரோ டுகெதர் ஸோ நியூ இயர் போது இத்தனை விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொபோசல் நீங்க ரெடி பண்ணலாம் அது பிடிஎஃப் இருக்கட்டும் இல்ல பிபிடியா இருக்கட்டும் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வென்யூக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் நியூ இயராக இருந்தால் அதுக்கு என்ன பிளான் பண்ணுவீங்க ஒரு ஹோம் பார்ட்டியாக இருந்தால் என்ன பிளான் பண்ணுவீங்க ரிசார்ட் அங்கே என்ன பண்ணுவீங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணும் ஒரு டெக்கரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்லை டீஜர் எடுத்துல அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இது மாதிரி கம்ப்ளீட் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எப்போ கிளைண்ட் கேட்குறாங்க இல்லை நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக அனுப்பணும் அலாங் வித் ரஃப் கோட் அனுப்பும்போது தான் கிளைண்ட் வில் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆகும் ஸோ இது வந்து இவெண்ட் மேனேஜர்ஸ் பண்ண வேண்டியது என்டர்டைனர்ஸ் எங்களை மாதிரி இவெண்ட் ஆங்கர்ஸ் அதர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளவு நேரம் நம்மளோட ஸ்லாட் என்ன மாதிரியான கேம்ஸ் பண்ண போறோம் எப்படி என்ன மாதிரி க்ரௌடுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க போறோம் வேற யாரும் புக் பண்ணலான்ற சஜஷன்ஸ் கொடுக்குது ஒரு ஈவெண்ட் ஆங்கர் அப்படின்போது ஒன்லி கேம்ஸ் மட்டும் பண்ணிட்டு போறோம் அந்த ஈவெண்ட் ஃப்ளோவ கூட வி கேன் சஜஸ்ட் கிளைண்ட்ஸ் இந்த வைக்கலாம் சார் ஜப்லரி வைக்கலாம் இந்த மாதிரி மேஜிக் ஷோ வைக்கலாம் மென்டலிசம் வைக்கலாம் இல்ல வந்து வெரைட்டி டான்ஸ் வைக்கலாம் வாட் எவர் யூ ஃபீல் அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வாட் யூ அசியூம் பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ் ஆர் லேர்னிங் சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பி பிஃபோர் டு டேக் இட் முன்னாடி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும் டிஜேஸ் இருக்கும்
சோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் வந்து அவங்களோட உயிரை கொடுத்து வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஏன்னா நியூ இயரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ஆல்வேஸ் இட்ஸ் டபுள் பே. ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்தாலும் சரி, டிஜே எடுத்தாலும் சரி, ஈவன் டேங்கர்ஸ் யார் எடுத்தாலும் சரி, இட்ஸ் அ டபுள் பே டே ஃபார் நியூர் ஈவெண்ட். அப்போ உங்களுக்கு டபுள் பே பண்றாங்க, நம்ம எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்றோம், எந்த அளவுக்கு கிளைண்ட் என்டர்டைன் பண்றோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஸ் வெல். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதுலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ புக்கிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அக்டோபர் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் நவம்பர்லாம் பீக்ல போகும். டிசம்பர்ல இன்கேஸ் நீங்க புக்கே ஆகாம இருக்கீங்களோ மனம் தளராம உங்க சைட் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் பண்ணுங்க. டெய்லி எடுத்து போய் போஸ்ட் போய் நான் நியூ இயர்க்கு ஃப்ரீ 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 போடாம அதை பத்தி சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் ஹேவ் ட்ரஸ்ட் ஆன் யூ, தே ஸ்டார்ட் புக்கிங் யூ. லாஸ்ட் மினிட்ல கூட என்ன நடக்கும், எப்பவுமே அதை சொல்றேன், டிசம்பர் 31st ஆஃப்டர்நூன் கூட உங்களுக்கு கால் வந்து நீங்க நைட் ஈவெண்ட் புக் ஆகலாம். ஸோ மனம் தளராம இருக்கு, இப்பட்டால் அதையும் தாண்டி கமிட் ஆகலையா, சந்தோஷமா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்கேயாவது ஃபேமிலியோட கோயிலுக்கு போங்க, வேற ஏதாவது ஈவெண்ட் போங்க. That is the last case I am saying. Fortunately, you should get booked. அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் நாங்க இந்த லைவ்க்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்களை நிறைய கிளைண்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் எல்லா இன்வெண்டும் போய் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு 10 என்கொயரி வருது அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் புக் ஆயிட்டோம் அப்படி அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் டென்டேட்லி புக் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அது வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம் சார் கிரைட்டீரியாக்காக. அப்படின் போது இப்போ வர என்கொயரிஸ் தான் நாங்க வேற யாருக்காவது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். ஓகே சார் நான் புக்கட் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வித்தின் டீம் மெம்பர்ஸும் இல்லை இது மாதிரி வந்து ஓப்பனா டிக்ளரேஷன் கொடுக்குறோம். யார் யூ வாண்ட் அசோசியேட் யூ கேன் லெட் அஸ் நோ. ஸோ இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த இவெண்ட் மூலமா இந்த லைவ் மூலமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த கால் முடிக்க இந்த லைவ் முடிக்கும் போது சொல்லுவேன், வாட் இஸ் அ ப்ரொசீஜர் யூ கேன் அசோசியேட் வித் என்னெல்லாம் டேர்ம்ஸ். கண்டிப்பா இங்க கமர்ஷியல்ஸ் கிடையாது, அதாவது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பே பண்ணது கிடையாது. வித் ரெஃபரிங் டு தி ஈவெண்ட்ஸ் அங்க வந்து வில் ஹேவ் தி மார்ஜின், ரெஃபரல் மார்ஜினாவோ இல்ல மேன் பவர் மார்ஜினாவோ இருக்கும். பட் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் என்றது லைவ் முடிக்கும் போது நான் சொல்றேன். இப்போதைக்கு வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் நந்தினி, ஹவ் ஸ்போக்கன் அபவுட் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, யார் பண்றாங்கன்றது. ஆக்சுவலி வாட் இஸ் புக்கிங் ப்ரொசீஜர், எப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நவ் யார் யாரெல்லாம் கொலாபரேட் ஆகும் இப்போ நான் சொல்லிட்டு, வி ஆர் லுக்கிங் ஃபார் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரியான பீப்பிள் எல்லாம் வந்து எங்க கூட இப்போ கொலாபரேட் ஆகும், யார் யாரெல்லாம் தேவை நியூ இயருக்கு அப்படின்றது வந்து நந்தினி ஷேர் பண்ணுவாங்க. So basically, for the first one, the being an anchor man, the solar entities will be doing collaborate, and already in your Chennai, you can see some other associate entities will be collaborating and see something. So, you know, அப்படி இல்லை, அதே மாதிரி சென்னையில ஆங்கர்ஸ் அப்படின்னா, சோ வேற லெவல் ஆங்கர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்வைரிஸ் வந்து அவங்களை வந்து நாங்க ரீச் பண்ணுவோம். சோ அந்த ஆங்கர்ஸ் அவங்க எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நீங்க
சோ இது வந்து என்டர்டைனர்ஸ் போகும்போது அந்த நாலு கேட்டகரி வரும்னு நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா சோ வந்து டாக்கோ மேந்தி அண்ட் யூனோ ஜம்பிங் கேசல் அண்ட் ஆல் தி மாஸ்டர்ஸ் மஸ்ட் ஆல் இவென்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் வந்ததுன்னா நல்ல ஒரு நான் இருப்பேன். அவங்களோட வந்து கோச்சர் சோ நீங்க கொலாபரே சோ எதுவா இருந்தாலும் வந்து உங்களுடைய கமர்ஷியல்ஸ் இருந்தாலும் எல்லாருமே உங்களுக்கு சொல்லி இருக்கீங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் இவன் மேனேஜர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க வந்து ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ செகண்ட் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த நியூஸ்ல என்னென்னலாம் இன்வால்வ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் திங் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெக்கரேஷன் டிஜே எம்சி புக்கிங் பெர்ஃபார்மர் புக்கிங் இது எல்லாமே. நெக்ஸ்ட் இஸ் த பெர்ஃபார்மர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ மேனேஜ் பண்ண போகிறோம். நியூஸ்க்கு யாருக்கெல்லாம் ஸ்கோப் கொடுக்குறோம்னா எம்சிஸ்க்கு கொடுக்குறோம், எம்சி மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மர்ஸ் மேனேஜ்மெண்ட். பெர்ஃபார்மர்ஸ் என்பது அவங்க ஆர்டிஸ்ட் ஆகலாம், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகலாம், கலந்த போதியார் டீம் டிவி டீமாக இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கலாம், வெரைட்டி டான்சர்ஸ் இருக்கலாம், ஜப்லர்ஸ், மேஜிக் மெஜிஷியன், அது மாதிரி எனி சோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நீங்கள் ஒரு இவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் தி ஆர்டிஸ்ட் ஆர் தி பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி நீங்க அப்ரோச் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் நன்றி சொன்ன மாதிரி அந்த கிட்ஸுக்கான உங்களுக்கு ஜம்பிங் கேசல் ஸ்டாலாக இருக்கலாம், இல்லை கேரி கேசல் டாக்டிங் மெஹந்தி, இன்னும் நிறைய கேம் ஸ்டால்ஸ் இருக்கும் நீங்கள் அதை மாதிரி இருக்கலாம். அண்ட் அதர் ஈவெண்ட் இதை தாண்டி ஈவெண்ட் ரிலேட்டட் வேற ஏதாவது இருக்கிறீங்க, மேபி கேரக்டராக கூட இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது குட்டி குட்டி விஷயம் எனி திங்காக இருக்கும், நீங்கள் ஈவெண்ட் சம்மந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து யூ கேன் அப்ரோச்சஸ். ஸோ இதெல்லாம் ஒரு வகை வி ஆர் கோயிங் டு மேனேஜ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஈவென்ட் மேனேஜருக்கு ஓகே நாங்கள் இதை பண்ணுறோம்னா இது வந்து அகைன்ஸ்ட் ஈவெண்ட் மேனேஜர்னா கிடையாது, ஈவெண்ட் மேனேஜர் கூட வி ஆர் ட்ரை டு ஹேவ் டை அப். என்னன்னா ஈவென்ட் மேனேஜர் இங்கே இன்னும் எங்கேயும் புக் ஆகல அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச ரிசார்ட் எங்கேயாவது கேட்குறாங்கன்னா அந்த வீட் கேன் புக்கிங். ஏன்னா நாங்கள் வந்து வி ஆர் கிளியர் தட் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபுல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் எனி ரிசார்ட். ஏன்னா நாங்கள் பண்ணுறத விட வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தி ஆன்கரிங் பார்ட். அப்படின்போது வி வாண்ட் டு அவுட் சோர்ஸ் தி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட், அதாவது டெக்கரேஷன் பார்ட்டாக இருக்கட்டும், டிஜே பார்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம். இது வந்து திஸ் வாட் வி வாண்ட் டு டு எஸ்பெஷலி நியூ இயர் வந்து வி டு நாட் டு டேக் த ரிஸ்க். நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்து ஆங்கரிங் பார்ட் பண்ணுறோம், ஈவென்ட் மேனேஜர்ஸ் கேன் டேக் கேர் ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் தி திங். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணும்போது தான் எங்களுக்கு கூட வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் ஆல் தோஸ் ஹவுசஸ் எனக்கு யாராவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்கன்னா டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு கிவ் ஆல் சோர்ஸ். கண்டிப்பா அங்க ரெஃபரல் கமிஷனோ இல்ல வந்து மேன் பவர் மார்ஜின் அந்த மாதிரி இருக்கும், வீல் ஒர்க் ஆன் கமிஷன்ஸ். பட் டெஃபினெட்லி ஆர் லுக்கிங் ஃபார் ஈவென்ட் மேனேஜர்ஸ் ஹூ ஆர் ரெடி டு டேக் தட் ஆர்டர், அது எங்க மூலமா போகலாம் இல்ல டேரக்டா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் பட் செல்லிங் டிக்கெட், இப்ப நீங்க யாராவது ரிசார்ட் ஓனரா இருக்கலாம், இல்ல ஹோட்டல்ஸ் ஓனரா இருக்கலாம், இல்ல நீங்க ஈவென்ட் பண்ணவங்களா இருக்கலாம், அதுக்கும் வீல் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்படி பண்ண போறோம் அப்படின்னா எவ்ரிவன் நோஸ் இட் யூ ஆர் குட் அட் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஆன்லைன் இப்போ நெக்ஸ்ட் ஒன் வீக்ல இல்லை நெக்ஸ்ட் டென் டேஸ்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய விஷயங்கள் நியூ இயர் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஆக்சுவலி எங்க ஆரம்பிச்சதுன்னா
இட் ஸ்டார்டட் எஸ்டர்டே நைட். 1 வீக்காக இருந்த தாட் வந்து நேற்று நைட் என்னோட மென்டர் டாக்டர் மாரஜா விட்டு போய் உட்காந்துருந்தப்போ நியூ இயர் பேரண்ட்ஸ் சொன்ன உடனே உடனே எனக்கு 10 மினிட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் போட்டாரு. இமீடியட்லி ஐ கிரியேட் அந்த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஐ சென்ட் டு நந்தினி அண்ட் சுமனா. 2 பேர் உட்காந்து நான் 3 பேர் உட்காந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் டிசைட் பண்ணி இன்னிலிருந்து வி சே டிசைட் தட் வி ஆர் கோயிங் ஃபார் லைவ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைவ் விச் இஸ் எக்ஸ்பிளைனிங் அவர் அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் தி கொலாபரேஷன். ஸோ நெக்ஸ்ட் லைவ் என்ன போக போகுது அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஹேவ் லைவ் வித் பெர்ஃபார்மர்ஸ். எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் யாரோ பெர்ஃபார்மர் அப்படின்னா உங்க கூட உட்காந்து உங்க கூட சேர்ந்து நாங்கள் லைவ் பண்ண ஆரம்பிப்போம். உங்களோட ஸ்கில் என்ன நீங்க சொல்லலாம், உங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வில் பி ஸ்டார்ட் டூயிங் த லைவ். அது மாதிரி ஈவென்ட் மேனேஜர் கூட உட்காந்து லைவ் பண்ணுவோம், ஈவன் ரிசார்ட்ஸ் கூட ஹோட்டல்ஸ் கூட இது மாதிரி அது சேர்ந்து லிஸ்ட் யார் கூடனா நாங்கள் இந்த வீக்கில் லைவ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எங்களை எங்க பாத்தீங்கன்னா சரி நான் மறந்தாலும் சரி நீங்க லைவ் பண்ணலாமா ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினெட்லி டூ த லைவ். லைவ் இல்லை ஈவன் இஃப் இட்ஸ் ரெக்கார்டட் வீடியோ வந்தால் ஐம் ரெடி, ஈவன் இஃப் இட்ஸ் லைவ் யூ ஆர் ஓகே. ஸோ உங்களை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ நான் ப்ரொமோட் பண்றேன். அதை வந்து என்னோட வெப்சைட்ல போட்டு மேபி ஐ கிவ் மை காண்டாக்ட் நம்பர் அதாவது உங்களுக்கு புக் பண்ணலாம் அண்ட் தே வில் கம் த்ரூ யூ த்ரூ மீ. ஸோ எங்க வெப்சைட்ல போட்டு உங்ககிட்ட வர போறாங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் யூ. எங்கிட்ட ஆன்லைன் மீடியம் ஒன்று இருக்கு, அதில் ஆல்ரெடி வியர் ஸ்ட்ராங். அதில் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்கறதுக்கு அதுதான் நாங்கள் ஜாம்பான நிறைய வருஷங்கள்லாம் கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன். இது மூலமா வி ஆர் ஆல்சோ கோயிங் டு கெட் சம்திங், யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் திங், அந்த கிளைண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் அ கிரேட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதுதான் எங்களுடைய பிளான். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ் பிஃபோர் தீபாவளியா பிஃபோர் திஸ் மந்த் அண்ட் இதோட கம்ப்ளீட் பிளான் வந்து வெளியே வந்துடும். பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு அசோசியேட் வித் அஸ், இந்த நாங்கள் சொன்ன லிஸ்ட்ல இருக்க யார் நீங்க பெர்ஃபார்மர் இருக்கலாம், இல்லை இவன்ட் மேனேஜரா இருக்கலாம், டிஜே இருக்கலாம், எம்சிஸா இருக்கலாம், யூ கேன் பி ஃப்ரெஷர் எம்சி, யூ கேன் ஏ மாடரேட் பட்ஜெட் எம்சி, இல்லைன்னா நீங்க சீனியர் எம்சியா கூட இருக்கலாம். உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சு உங்களோட பட்ஜெட்லாம் என்னன்னு சொல்லிட்டு யூ சென்ட் இட் டு அஸ், யூ கேன் ஈமெயில் இட் டு அஸ் சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம். நான் ஸ்பெல்லிங் சொல்ல வேண்டிய அவசியம் சென்னை எம்சி சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் எம் வித் எஸ் சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு வந்து நீங்க மெயில் பண்ணுங்க உங்க ப்ரொஃபைல் ப்ரொபோசல் கூட இருந்தாலும். வாட்ஸ்அப்லேயே நாங்கள் நீங்க பிங் பண்ணலாம் 9840003813. ஸோ இதுல பிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நேரத்தை நாங்கள் எக்ஸல் ரெடி பண்ணிட்டோம், வில் பி ஆடிங் யுவர் நம்பர் உங்களோட டீடைல் எல்லாமே டேட்டா பேஸ் ஆட் பண்ணிப்போம். அண்ட் எங்ககிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ ஆர் பிளாக் எனிவேர்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ், ஸோ தட் உங்களை நாங்கள் அடுத்தது ஃபர்தராக எங்க புஷ் பண்ணி போனால் தேவையில்லாம அந்த டைம் வேஸ்ட் பண்ணாலும் தேவையில்லாம டைம் கிளைண்ட் இதை கமிட் பண்ண தேவை. So once you are registered with us, registration ki endha cost kedaadu, you are just going to send your details to us, you are giving the authority to us to talk about you to the client. Mudinja unga kuda live panuvom illa na unga profile undu, we will share with the client. Neenga enga commit aagitingna enga solunga, na eppo commit aavringa appadina Nandri sonna mari advance payment vaangina mattum is committed. Until then endha event adha illa last minute la cancel aagum change aagum. So new year event if MCs are bringa illa event managers are bringa advance vaangidinga, that's always safe. Edhukaga advance vaangum? அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் சப்போஸ் ஈவென்ட் மேனேஜர் அந்த கிளைண்ட் வந்து ஈவெண்ட் வேண்டாம் கேன்சல் பண்ணாங்கன்னா தட் அட்வான்ஸ் இஸ் நான் ரீஃபண்டபிள், அது கிளியரா சொல்லிடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இல்லை ஏதாவது ஜெனுவன் கேஸ்க்காக பண்றாங்கன்னா மேபி யூ கேன் டிடெக்ட் சம் ஹேண்ட்லிங் சார்ஜ் அண்ட் யூ கேன் ரீபே சம் அமௌண்ட், தட்ஸ் ஆல்வேஸ் தட் கேன் பி டிஸ்கஸ். நம்ம வந்து சும்மாலாம் வந்து நான் காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. இஃப் தெர் இஸ் ரியல் ஜெனுவன் கேஸ்னா வி ஆல்சோ ஷுட் பி கோஆபரேட்டிவ். எதுக்காக அது அட்வான்ஸ்? லாஸ்ட் மினிட்ல திடீர்னு ஈவெண்ட் கிடைக்காம போச்சா என்ன பண்ணுறதாக வி ஆர் கெட்டிங் இட் சேஃப்லி, பட் ஸ்டில் எவ்ரி வில் கெட் ஈவெண்ட். அதனால அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அட்வைஸ் நான் கொடுக்க விரும்புவோம், எம்சிஸ்கில் ஓவர் லோ பட்ஜெட்டிங் நீங்க கமிட் ஆகிட்டீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, நாளைக்கு திடீர்னு ஒரு ஹை பட்ஜெட் ஈவெண்ட் வந்தால் என்ன பண்றது சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் அது. ஸோ நான் 10,000 நான் கமிட் ஆகிட்டேன் திடீர்னு இன்னொருத்தர் 20,000 கேட்கறாங்கன்னா இங்க போய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்து நீங்க வந்து பண்ணாதீங்க, ஆனஸ்டா பேசுங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருக்கும் கிளைண்டாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு ஈவெண்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டா இது உங்களுக்கு வேற யாரும் அரேஞ்ச் பண்ணி தரேன், பி டிரான்ஸ்பரண்ட் ஆனஸ்ட். நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, போய் சொல்லி எல்லாம் பண்ணாதீங்க, நாளைக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகும். எல்லாருமே ஒருத்தர் முகத்தை நீங்க பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு கமிட்டட் ஸ்டிக் டு தட். நீங்க 10,000 இருக்கீங்க 20,000 வந்தாலும் சரி ஓகே திஸ் இயர் இஸ் கோயிங் டு பீ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பட்ஜெட் பத்தி கவலைப்படாம பண்ணுங்க. இல்ல நீங்க வெயிட் பண்ணணும் அப்டோ ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, தட்ஸ் அப் டு யூ. நான் அதுக்கு ஏதோ சஜஷன் கொடுக்க நீங்க வெயிட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கணுமா இல்ல முதலே வாங்கணுமா, இட்ஸ் அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ். அண்ட் நீங்க யாருமே புக் ஆகல, ஃபைனலான ஒரு டாபிக், யாருமே லாஸ்ட் இயருக்கும் புக் ஆகாம இருக்கீங்கன்னா டோன்ட் டூ சோ. அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பாருங்க எங்கேயுமே புக் ஆகலன்னா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட் பண்றதுக்கு ஃப்ரீயா போய் பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. நீங்க வந்து நியூ இயருக்கு பேமெண்ட் வாங்கி பண்றீங்களோ இல்லையோ அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே அது மாதிரி எவ்வளவு பேர் கூப்பிட்டு போயிருக்கோம், நாங்க வந்து யாராவது ஈவெண்ட் இல்லைன்னு போது சரி எங்க ஈவெண்ட் போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன், அட்லீஸ்ட் கேன் பி பார்ட் ஆஃப் ஈவென்ட், சான்ஸ் கிடைச்சு கேன் பெர்ஃபார்ம் சொல்லி நாங்க கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, நல்லா இருந்தவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் இட் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் எ ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் தான் வி வாண்ட் டு ஷேர், ஜஸ்ட் வைண்ட் அப் திஸ் லைவ். இட்ஸ் அ சிம்பிள் கால் ஃபார் யூ டு கொலாபரேட் வித் அஸ் வித் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ், சென்னை ஈவெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா வந்து நீங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் பெர்ஃபார்மர்ஸா இருக்கலாம், எம்சியா இருக்கலாம், ஈவெண்ட் மேனேஜர் இருக்கலாம், ரிசார்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எஸ்பெஷலி. நெக்ஸ்ட் நாங்கள் வரோம், நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டே ஸ்டெப்ஸ் என்னன்னா நெக்ஸ்ட் எப்பில நிறைய போக போகுது இந்த வீக்ல, அண்ட் வில் பி சென்டிங் லாட் ஆஃப் சர்வேஸ். சர்வேஸ் யாருன்னா மூணு விதமான சர்வே வரும், ஒன்று வந்து பேச்சுலர்ஸ் அண்ட் யூத், நீங்க எது மாதிரியான பார்ட்டியை விரும்புறீங்க, நீங்க நியூ இயர்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்வே கொஸ்டின் அனுப்புறேன், அதை நான் போய் நந்தினி அனுப்புவாங்க இல்லை எங்கள் டீம் மெம்பர்ஸ் மூணு அனுப்புவாங்க. ப்ளீஸ் கெட் பேக் டு தட் சர்வே, ஏன்னா உங்களோட டேஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் சஜஸ்ட் அவர் ஈவென்ட் மேனேஜர்ஸ், அவர் ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்.
இது பேச்சுலர்ஸ் அண்ட் யூத் போறோம் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு சர்வே வரும், உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டு தி ஈவென்ட் மேனேஜர்ஸ், நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க, வேற என்னெல்லாம் சப்போர்ட் தேவை, மேபி ஒன் மோர் சர்வே டு தி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். சோ இந்த மாதிரி வில் பி சென்டிங் எ லாட் ஆஃப் சர்வீஸ், ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ் அண்ட் இந்த நியூ இயர் வந்து நம்ம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாருமே. Thank you so much for watching this live. Please feel free to ping me on my WhatsApp number 9843003813 or you can email us at chennaievententertainers.com. Thank you. If you have any questions, feel free to ping us or you can share your comment in this live as well. Thank you so very much. MC Tamilarasan. From Chennai. Thank you. Good night. Stay blessed. Good night.